Dear students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போலார் அண்ட் யூலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு கலப்பெண்ணின் துருவம் மற்றும் யூலரின் வடிவம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பெண்ணின் துருவ வடிவம். ஒரு கலப்பெண் வந்து இப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். அதை துருவ வடிவத்தில் எழுதுறது ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் துருவ வடிவம், போலார் ஃபார்ம். இதை ஷார்ட் ஃபார்மில் இப்படி எழுதலாம். தென் இங்கே ஆர் வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆர் மாடலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், எண்ணளவு அல்லது மட்டு மதிப்பு. அது கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும், ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த ரியல் பார்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் த இமேஜினரி பார்ட். இதுதான் மாடலஸ் மட்டு. தென் தீட்டா ஆர்குமெண்ட் ஆர் ஆம்பிளிட்யூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், தீட்டா என்பது வீச்சாகும். இதனை தீட்டா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் என குறிக்கலாம். இட் இஸ் டினோட்டட் பை தீட்டா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். தென் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பெண்ணின் முதன்மை வீச்சு. அதுனா இப்போ இதில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இதில் ஃபஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட், ஃபோர்த் குவாட்ரன்ட். எக்ஸ் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவாக இருந்தால் தீட்டா லைஸ் இன் த ஃபஸ்ட் குவாட்ரன்ட். எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவாக இருந்தால் தீட்டா லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரன்ட். எக்ஸ் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவாக இருந்தால் தீட்டா லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரன்ட். எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவாக இருந்தால் தீட்டா லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரன்ட். நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸில் மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரனில் இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, ஃபோர்த்து குவாட்ரண்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா வந்து மைனஸ் ஆகும். தென் செகண்ட் குவாட்ரண்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்ட் குவாட்ரண்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. இது சைன் மாறும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், ஆல்ஃபா மைனஸ் பை. தென் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் மாடலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ டேன் இன்வர்ஸ் மாடலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட், மாடலஸ் ஆஃப் கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி. தென் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ப்ளஸ் டூ என் பை கமா என் பிலாங்ஸ் டு இசட். இங்கே கேபிட்டல் ஏ கொடுத்துருக்குது, இங்கே ஸ்மால் ஏ கொடுத்துருக்குது. அப்படின்னா என்னென்னா கேபிட்டல் ஏ வந்து எதை குறிக்கணும்னா பிரின்சிப்பல் வேல்யூக்கும் ஜெனரல் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசத்தை குறிக்கும். அப்படின்னா முதன்மை மதிப்புக்கும் பொதுவான மதிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை குறிக்கிறது தான் கேபிட்டல் ஏ. தென் மைனஸ் பை லெஸ் தேன் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை. அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்து மைனஸ் பைக்கும் பைக்கும் இடையில இருக்கும், ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டை தான் தீட்டான்னு போடுறது. தென் ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இன்டு இசட் டூ ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் டூ. இங்கே இன்டு இருந்தால் அதை பிரித்து எழுதும்போது நடுவில் ப்ளஸ். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் பை இசட் டூ டிவிஷனாக இருந்தால் பிரித்து எழுதும்போது மைனஸ், ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் டூ. தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பவர் என்ன, என் முன்னால் வரும், என் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு சொல்லலாம். தென் ஃபோர்த் ஒன் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவுக்கு இன்னொரு வடிவம், காஸ் டூ கே பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் தீட்டா கமா கே பிலாங்ஸ் டு இசட். தென் யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பெண்ணின் யூலரின் வடிவம். யூலரின் வடிவம்னா இ பவர் ஐ தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். தென் எக்ஸாம்பிள் 2.24, ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வென் இசட் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ. தென் கிவன் இசட் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ. தென் டேக்கிங் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ், ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் மைனஸ் டூ பை ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ.
ரெண்டு பக்கமுமே ஆர்கியூமெண்ட் போடுறோம். தென் ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் பை இசட் டூவை ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் டூன்னு எழுதலாம். ஸோ இதை ஆர்கியூமெண்ட் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ தென் ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் ரியல் பார்ட் மைனஸ் டூ ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இல்லை ஸோ ஐ சீரோ மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ தென் ஃபஸ்ட்டில் இதை எடுக்கிறோம். ஆர்கியூமெண்ட் ஆஃப் மைனஸ் டூ ப்ளஸ் ஐ ஸீரோ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் ஸோ ஸீரோ பை டூ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஸீரோ ஈக்குவல் டு ஸீரோ தென் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ் இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்போ எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ் அப்போ எக்ஸ் நெகட்டிவ்னா இந்த சைடு ஒய் பாசிட்டிவ்னா மேலே ஸோ தீட்டா லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரன்ட் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ் தேர்ஃபோர் தீட்டா லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரன்ட் அப்போ செகண்ட் குவாட்ரன்ட்னா ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா ஸோ ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா ஸீரோ தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு பை தென் இதை எடுக்கிறோம். ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் ஸோ ரூட் த்ரீ பை ஒன் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ரூட் த்ரீ ஈக்குவல் டு டேன் ரூட் த்ரீனா நமக்கு தெரியும் பை பை த்ரீ தென் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் ஒய் ஆல்சோ பாசிட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் தீட்டா லைஸ் இன் த ஃபஸ்ட் குவாட்ரன்ட் தேர்ஃபோர் தீட்டா லைஸ் இன் த ஃபஸ்ட் குவாட்ரன்ட் ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை பை த்ரீ ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை பை த்ரீ ஸோ தீட்டா ஈக்குவல் டு பை பை த்ரீ தென் அடுத்தது ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் மைனஸ் டூ ப்ளஸ் ஐ ஸீரோக மதிப்பு பை ஸோ பை மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீக்கு மதிப்பு பை பை த்ரீ ஸோ பை மைனஸ் பை பை த்ரீ எல்சியம் எடுக்கும்போது த்ரீ பை மைனஸ் பை டூ பை ஸோ டூ பை பை த்ரீ தென் டூ பை பை த்ரீ லைஸ் பிட்வீன் மைனஸ் பை அண்ட் பை டூ பை பை த்ரீ மைனஸ் பைக்கும் பைக்கும் இடையில தான் இருக்கும் ஏன்னா பைனா ஒன் எயிட்டி அப்போ இது மைனஸ் ஒன் எயிட்டி இது ப்ளஸ் ஒன் எயிட்டி டூ பை பை த்ரீனா டூ இன்ட்டு ஒன் எயிட்டி பை த்ரீ ஸோ டூ இன்ட்டு ஒன் எயிட்டி பை த்ரீ
ஸோ இதையும் கேன்சல் பண்ணும்போது 6 3s are 18 60 60 into 2 120 ஸோ 120 மைனஸ் 180க்கும் 180க்கும் உள்ள இருக்கும் 2π/3னா 2 × π மதிப்பு 180 ஸோ 180/3 இதை 180 3 கேன்சல் பண்ணும்போது 60 வரும் 60 × 2 120 அப்போ 120 வந்து மைனஸ் 180க்கும் ப்ளஸ் 180க்கும் இடையில தான் இருக்கும் Therefore, 2π/3 lies between minus pi and pi. Therefore, argument of z equal to 2π/3. Argument of z க்கு மதிப்பு 2π/3. Properties of polar form. துருவ வடிவின் பண்புகள். First property, if z equal to r × cos θ + i sin θ, then z inverse equal to 1/r × cos θ - i sin θ. So, z equal to r × cos θ + i sin θ. Then, z inverse equal to, z inverse 1/z நடதலாம். Then equal to 1/z நான் இது. r × cos θ + i sin θ equal to 1/r × cos θ + i sin θ into இதுக்கு conjugate இணை கலப்பன் கொண்டு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ cos θ − i sin θ / cos θ − i sin θ தென் மேலே மல்டிப்ளை பண்ணும்போது cos θ − i sin θ கீழே மல்டிப்ளை பண்ணும்போது r × a + b × a - b ஃபார்ம் ஸோ a² - b² a² cos²θ - b² i sin θ² equal to 1/r × cos θ - i sin θ / cos²θ இந்த i ஸ்கொயருக்கு மைனஸ் 1 ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஸோ ப்ளஸ் sin²θ ஈக்குவல் டு 1/r × cos θ - i sin θ / cos²θ + sin²θ = 1 ஸோ அந்த 1 விட்டுடலாம் ஸோ ஆன்சர் இஸ் 1/r × cos θ - i sin θ ஸோ இதுதான் இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/r × cos θ - i sin θ தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி z1 கொடுத்துருக்குது z2 கொடுத்துருக்குது z1 × z2 ஈக்குவல் டு r1 r2 × cos θ1 + θ2 + i sin θ1 + θ2 என்று நிறுவுகிறார் ஸோ z1 z2 ஈக்குவல் டு z1 z2 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ ஃபஸ்ட்டு r1 × r2 தென் cos θ1 + i sin θ1 × cos θ2 + i sin θ2 ஈக்குவல் டு r1 r2 × இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் cos θ1 cos θ2 ப்ளஸ் i cos θ1 sin θ2 ப்ளஸ் i sin θ1 cos θ2 ப்ளஸ் i² sin θ1 sin θ2
equal to R1 R2 into first real parts cos theta 1 cos theta 2 இதில் minus 1 போடும்போது I போயிரும் so minus sin theta 1 sin theta 2 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஐயை வெளியெடுக்கிறோம் ஐயை வெளியெடுக்கும்போது காஸ் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ ப்ளஸ் இதில் ஐயை வெளியெடுக்கும்போது சைன் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ ஈக்குவல் டு ஆர் ஒன் ஆர் டூ இன்டு இது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஸோ அதுக்கு ஃபார்முலா காஸ் ஏ ப்ளஸ் பி ஸோ தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ ஏ இருக்கக்கூடிய இடத்துல தீட்டா ஒன் பி இருக்கிறது தீட்டா டூ இது ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியும் காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி தென் ப்ளஸ் ஐ இன்டு இது காஸ் ஏ சைன் பி ப்ளஸ் சைன் ஏ காஸ் பி அதுக்கு சைன் ஏ ப்ளஸ் பி தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ இதுதான் தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி இசட் ஒன் இசட் டூ கொடுத்துருக்குது இசட் ஒன் பை இசட் டூ கண்டுபிடிக்கணும் ஸோ இசட் ஒன் பை இசட் டூ ஈக்குவல் டு இசட் ஒன் R1 into cos theta 1 plus I sin theta 1 by R2 into cos theta 2 plus I sin theta 2 then equal to R1 by R2 into cos theta 1 plus I sin theta 1 by cos theta 2 plus I sin theta 2 into கீழே இருக்கிறதுக்கு conjugate cos theta 2 minus I sin theta 2 by cos theta 2 minus I sin theta 2 equal to R1 by R2 into மேல மல்டிப்ளை பண்ணணும் காஸ் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ மைனஸ் ஐ காஸ் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ then plus into minus minus I square sin theta 1 sin theta 2 கீழே a plus b into a minus b form a square minus b square so cos square theta 2 minus I sin theta 2 the whole square ஈக்குவல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ முதல்ல ரியல் பார்ட் காஸ் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ இந்த ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன் போடும்போது இது ப்ளஸ் ஆயிரும் ஐ போயிடும் ஸோ ப்ளஸ் சைன் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஐ இன்டு sin theta 1 cos theta 2 minus இது minus ஆனால ரெண்டாவது எழுதுறோம் cos theta 1 sin theta 2 by cos square theta 2
இந்த ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஆகும், அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டூ. ஈக்குவல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ இன்டு காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பியை காஸ் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ காஸ் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பியை சைன் ஏ மைனஸ் பி. ஸோ சைன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ. கீழே காஸ் ஸ்கொயர் தீட்டா டூ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டூ வந்து 1000. ஸோ அதை விட்டுடலாம். இது ஆன்சர் ரைட் இன் போலார் ஃபார்ம் துருவ வடிவில் இருந்தது. ஃபஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஐ டூ ரூட் த்ரீ. இதை போலார் ஃபார்ம் எழுதுறது ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரியல் பார்ட்டு டூ ஸ்கொயர் ஃபோர் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் இமேஜினரி பார்ட் டூ ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். அப்போ டூக்கு ஸ்கொயர் ஃபோர் இன்டூ ரூட் த்ரீக்கு ஸ்கொயர் த்ரீ. ஸோ ஃபோர் த்ரீ ஸா டுவெல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரியல் பார்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் இமேஜினரி பார்ட்டு. ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஃபோர், இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஃபோர், ரூட் த்ரீக்கு ஸ்கொயர் த்ரீ. அப்போ ஃபோர் த்ரீ ஸா டுவெல். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஃபோர். தென் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ் தேர்ஃபோர் தீட்டா லைஸ் இன் த ஃபஸ்ட் குவாட்ரன்ட். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரன்ட். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் தென் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஒய் மீன்ஸ் இமேஜினரி பார்ட் டூ ரூட் த்ரீ பை ரியல் பார்ட் டூ. ஸோ டூ டூ கேன்சல் டேன் இன்வர்ஸ் ரூட் த்ரீ அதுக்கு வேல்யூ பை பை த்ரீ. ஸோ தீட்டா ஃபஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிறதுனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை பை த்ரீ. ஸோ தீட்டா ஈக்குவல் டு பை பை த்ரீ தேர்ஃபோர் டூ ப்ளஸ் ஐ டூ ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஆர் இருக்க இடத்துல ஃபோர். ஃபோர் இன்ட்டு காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல பை பை த்ரீ. ஸோ காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ தென் ஜெனரல் வேல்யூ ஃபோர் இன்ட்டு காஸ் டூ கே பை ப்ளஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் பை பை த்ரீ கமா கே பிலாங்ஸ் டு இசட். தென் செகண்ட் பார்ட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரியல் பார்ட் நைன் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் இமேஜினரி பார்ட் மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும் ரூட் த்ரீக்கு ஸ்கொயர் த்ரீ தென் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டுவெல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு த்ரீ. ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபோர் ரூட் டூ. ஸோ டூ ரூட் த்ரீ தென் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ்
therefore theta lies in the fourth quadrant. X positive na and the side, y negative na keela, so fourth quadrant. Alpha equal to tan inverse modulus of imaginary part, so mod varumbodhu minus poirum, so root 3 by real part 3 equal to tan inverse root 3 by 3 root 3 into root 3 nadalam, so root 3 root 3 cancel equal to tan inverse 1 by root 3 1 by root 3 na pi by 6 10 30 degree da 1 by root 3 so pi by 6 then fourth quadrant anala theta ka formula minus alpha so theta equal to minus pi by 6 therefore 3 minus I root 3 equal to r 2 root 3 so 2 root 3 into cos theta irukadathula minus pi by 6 plus I sin minus pi by 6 equal to 2 root 3 into cos general form na 2 k pi add pannom so 2 k pi minus pi by 6 plus I sin 2 k pi minus pi by 6 comma k belongs to z then third part z equal to x plus I y equal to minus 2 minus I 2 equal to r into cos theta plus I sin theta then r equal to square root of square of real part minus 2 the whole square so 4 plus minus 2 the whole square 4 then equal to root of 8 equal to root of 4 into 2 4 2s are 8 equal to 4 root 2 so 2 root 2 then x negative y negative therefore theta lies in the third quadrant x negative na in the side y negative na keela so third quadrant then alpha equal to tan inverse modulus of imaginary part 2 mod podumbodhu minus poirum so real part 2 equal to tan inverse 2 to cancel ஆகும் 1 equal to pi by 4 tan pi by 4 தான் 1 then third quadrant na formula theta equal to alpha minus pi then theta equal to alpha pi by 4 pi by 4 minus pi equal to pi minus 4 pi appo minus 3 pi by 4 else edukumbodhu 4 pi inga varum appo pi minus 4 pi na minus 3 pi by 4 therefore minus 2 minus I 2 equal to r 2 root 2 cos theta minus 3 pi by 4 minus 3 pi by 4 plus I sin minus 3 pi by 4 equal to 2 root 2 cos 2k pi add பண்ணோம் so 2k pi
minus 3 pi by 4 plus I sine 2k pi minus 3 pi by 4. Comma, k belongs to z. Then, fourth part. First line, numerator paaka porom. Z equal to x plus iy equal to first real part minus 1, then imaginary part plus I equal to polar form r into cos theta plus I sin theta. Then r equal to square root of square of real part minus 1 the whole square plus 1, then square of imaginary part 1 square is 1 equal to root 2. Then x equal to negative, y positive. Therefore, theta lies in the second quadrant. X negative na in the side, y positive na mala. So, second quadrant. Then alpha equal to tan inverse modulus of imaginary part 1 by modulus of real part minus 1 ala modulus 1 equal to tan inverse 1 ku pi by 4. So second quadrant na theta equal to pi minus alpha. So equal to pi minus alpha pi by 4. LC எடுக்கும்போது 4 pi minus pi. So 3 pi by 4. Then minus 1 plus I equal to R இருக்கக்கூடிய இடத்துல root 2 into cos theta இருக்கிற இடத்துல 3 pi by 4 plus I sin, then I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3 equal to மேலே இருக்கிறதுல இதை போட்டுடலாம் root 2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 by cos pi by 3 plus I sin pi by 3, then equal to root 2 into cos 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3 equal to root 2 into cos LCM 4 3s are 12, then mala 3 3s are 9 pi minus 4 pi plus I sin LCM 12 3 3s are 9 pi minus 4 pi equal to root 2 into cos 5 pi by 12 plus I sin 5 pi by 12 equal to root 2 into cos 2k pi plus 5 pi by 12 plus I sin 2k pi plus 5 pi by 12. Comma, k belongs to z. Then second problem, find the rectangular form of the complex numbers.
ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா செவ்வக வடிவில் எழுத. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு, காஸ் பை பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ் இன்டு காஸ் பை பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் பை பை டுவெல் ஈக்குவல் டு காஸ், இது இன்டு அதனால் ஆட் பண்ணலாம், பை பை சிக்ஸ் ப்ளஸ் பை பை டுவெல், பை பை சிக்ஸ் ப்ளஸ் பை பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ் ப்ளஸ் பை பை டுவெல் ஈக்குவல் டு காஸ் எல்சிஎம் டுவெல் தென் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ஸோ டூ பை ப்ளஸ் டுவெல் டுவெல் கேன்சல் ஆயிரும் பை ப்ளஸ் ஐ சைன் எல்சிஎம் டுவெல் இங்கே அதே போல் தான் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ஸோ டூ பை ப்ளஸ் பை ஈக்குவல் டு காஸ் த்ரீ பை பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் த்ரீ பை பை டுவெல் தென் த்ரீயும் டுவெல்வும் கேன்சல் ஃபோர் த்ரீ சார் டுவெல் த்ரீ அண்ட் டுவெல்வும் கேன்சல் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஈக்குவல் டு காஸ் பை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் பை பை ஃபோர் காஸ் பை பை ஃபோருக்கு மதிப்பு ஒன் பை ரோட் டூ காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஐ சைன் பை பை ஃபோருக்கு வேல்யூவும் ஒன் பை ரோட் டூ தான். ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூவை காமனாக வெளியே எடுக்கிறோம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ. இதில் ஃபஸ்ட்டில் காஸ் மைனஸ் ஃபை பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஃபை பை சிக்ஸ் இது என்னென்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, அதே போல் சைன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டாவை சைன் தீட்டான எழுதுனா மைனஸ் சைன் ஆகும், ஆனால் காஸ் மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டான எழுதலாம், அதே போல் தான் காஸ் ஃபைவ் பை சிக்ஸை காஸ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு எழுதலாம், ஆனால் சைன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸை சைன் ஃபைவ் பை சிக்ஸ்னு எழுதணும்னா சைன் மாறும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும். பை டூ இன்டு காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ இதில் ப்ளஸ் வரணும், அதுக்காக தான் இப்படி மாற்றோம். அப்போ காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, தென் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டு காஸ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இது டிவிஷன் ஆனால மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டு காஸ் எல்சிஎம் சிக்ஸ் ஸோ மைனஸ் ஃபைவ் தென் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஸோ டூ பை மைனஸ் டூ பை ப்ளஸ் ஐ சைன் எல்சிஎம் சிக்ஸ் மைனஸ் பை மைனஸ் டூ பை ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டு காஸ் மைனஸ் த்ரீ பை பை சிக்ஸ் மைனஸ் பை மைனஸ் டூ பை இஸ் மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் த்ரீ பை பை சிக்ஸ் த்ரீயும் சிக்ஸும் கேன்சல் பண்ணால் டூ இங்கேயும் அதே போல் டூ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டு காஸ் மைனஸ் ஃபை பை டூ ப்ளஸ் ஐ சைன் மைனஸ்
pi by 2 equal to 1 by 2 into திரும்பவும் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் காஸ் மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டான்னு எழுதலாம் ஸோ காஸ் பை பை டூ ஆனால் சைன் மைனஸ் தீட்டாவை மைனஸ் சைன் தீட்டா ஸோ இதில் மைனஸ் வரும் மைனஸ் ஐ சைன் பை பை டூ தென் ஒன் பை டூ இன்டு காஸ் நைன்டிக்கு வேல்யூ நமக்கு தெரியும் ஜீரோ மைனஸ் ஐ இன்டு சைன் நைன்டி பை பை டூனா நைன்டி சைன் நைன்டிக்கு வேல்யூ ஒன் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டு மைனஸ் ஐ ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ஐ